குப்பை கூட சின்னதாக இருக்கு, டஸ்ட்பின் குப்பை கூட சின்னதாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெரிய குப்பை கூட கொடுங்களேன் அப்படின்னார். இது என்ன என் குப்பை கூடையில் போய் பெருசாக யாராவது கேட்பாங்களா, என்ன இருக்கு, அது என்ன சின்னதாக இருந்தால் என்ன? அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அறிவாளி இல்லை, நான் ஒரு முட்டாள், எனக்கு உண்மையிலேயே எடுத்த எடுப்பில் எந்த விஷயமும் புரிவதில்லை, வெற்றி கிடைப்பதில்லை, நான் நிறைய தோல்விகளை அடைந்த பிறகுதான் வெற்றியை அனுபவிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா, என் தோல்வி என்ற குப்பைகளை புதைப்பதற்கு எனக்கு பெரிய குப்பை கூடை தேவை, என் தோல்விகளை புதைப்பதற்கு எனக்கு பெரிய குப்பை கூடை தேவை, நீங்கள் நினைக்கிற அளவு நான் அறிவாளி இல்லை. இன்னைக்கு சொல்லட்டுமா, உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று எடுத்தால் ஐன்ஸ்டீன் முதல் விரல், உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று எண்ணத்தக்க ஐன்ஸ்டீன் நிறைய விஷயங்களில் தோற்றவர். என் தோல்விகளை புதைப்பதற்கு பெரிய குப்பை கூட வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா எல்லாருமே எடுத்து எடுப்பில் ஜெயிச்சிடுறதில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு இன்னைக்கு கணக்கு வரலையா வைக்கப்படாத, உனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் வரலையா தமிழ் வரலையா பேச வரலையா பயப்படாத, நீ ஜெயிப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ தோற்று விட்டதாக யார் சொன்னாலும் நம்பாதே, நீ ஜெயித்து விடலாம். நீ நம்பிவிட்டால் உன்னை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது, எனவே நீ தோற்று விட்டதாக ஒருபோதும் நம்பாதே. முயன்றால் முடியாதது இல்லை, இந்த உலகத்தில் முயன்றால் எதுவும் நடக்கும். முயற்சி செய், முயற்சியை விட்டு விடாது. எடுத்த எடுப்பிலேயே தோல்வி, கண்டிப்பாக சில தோல்விகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி நான் ஒரு காலேஜ் பேச்சு போட்டிக்கு போயிருக்கிறேன், ஜட்ஜாக உட்காந்துருக்கிறேன். பேச்சு போட்டிக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சி, ஒரு பொண்ணு வந்து பாட வந்தாங்க அந்த கல்லூரி மேடையில், ஒரு பொண்ணு பாட வந்தாங்க. அந்த பொண்ணு பாட ஆரம்பித்தவங்களுக்கு சுருதி போயிடுச்சு, அந்த குரல்லேருந்து சுருதி விலகி போயிடுச்சு, பாட்டும் மறந்து போயிடுச்சு, அந்த பொண்ணால் பாட முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க, போட்டிக்கு ஒரு பொண்ணு வந்து கல்லூரியில் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சு மறந்து போச்சு அப்படின்னா, அப்படி மறந்து போனால் ஒரு பொண்ணு மறந்து நிற்கிற போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஓ ஓ ஓ ஓன்னு எல்லாம் கலரை பண்ணுறாங்க, ஓ ஓ ஓன்னு ஒரு பெரிய சவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு கண்ணில் தண்ணி வந்து அப்படியே இறங்கி அப்படியே ஓடுது. கண்ணுங்களா, நான் இன்றைக்கி ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன், இன்று போட்டியில் பாட முடியாமல் தோற்றுவிட்ட பெண்மணி இன்று தோற்றுவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பெரிய பாடகியாக கண்டிப்பாக வருவார். ஆனால் அவரை ஓ ஓ என்று ஓட ஓட விரட்டினார்களே ஊழையிட்ட நரிகள், அவர்கள் ஒருபோதும் பாடகியாக வர முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள். நீ ஒருபோதும் ஊழையிடுகிற நரியாக இராதே, ஊழையிடுகிற நரியாக இருப்பது உன் வேலை அல்ல. தோற்று போன நபராக இருக்கலாம், ஊழையிடுகிற நரியாக இருந்து தோற்று விடாதே. யாரோ ஒருத்தர் தோல்வியை கண்டு கேலி பேசாதே, இன்னொருவர் தோல்வியை பரிகசிக்காதே, இன்னொருவர் தோல்வியை கேலி பேச நமக்கு உரிமை இல்லை. நீ பங்கேற்றாயா, நீ வந்து கலந்து கொண்டாயா? இன்றைக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன், பரிசு பெறுவது முக்கியம் இல்லை என் பிள்ளைகளே, போட்டியில் பங்கேற்பதுதான் முக்கியம் என்பதை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ற பாடல் முதல் பரிசு பெறவில்லை, ஆனால் முதல் பரிசு பெற்ற பாடல் இன்றைக்கு எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. பாரதியின் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே என்ற பாடல் உயிர் வாழ்கிறது, ஆனால் அந்த பாட்டு முதல் பரிசு பெற முடியாமல் தோற்று போன பாடல். பாரதியின் பாடல் தோற்றது, பாரதி ஜெயித்து விட்டார். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று வரவில்லை என்று ஒருபோதும் சோம்பி விடாதீர்கள். இன்று வரவில்லை, நாளை வரலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சர்க்கஸ்ல யானையை சைக்கிள் ஓட்ட பழகிறானே, காட்டில் சைக்கிள் இருக்கா? யானைக்கும் சைக்கிளுக்கும் ஸ்நான பிராப்தி இருக்கா? சைக்கிளுக்கும் யானைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி சார் யானை சைக்கிள் ஓட்டுது? அந்த ட்ரைனிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாம். சைக்கிளை நிறுத்திடுவான், யானையை பக்கத்தில் நிறுத்திடுவான் ஒரு ட்ரைனர். அந்த ட்ரைனர் என்ன பண்ணுவான், யானையை இப்படி டச் பண்ணுவான், தொடுவான். யானையை தொட்டுவிட்டு இப்படி சைக்கிளையும் தொடுவான், திரும்பி அந்த யானையை தொட்டுவிட்டு சைக்கிளையும் தொடுவான். அந்த யானைக்கு ட்ரைனரை பிடிக்கும். ஏன்னா ட்ரைனருக்கு சாக்லேட் கொடுப்பான், ஒரு லட்டு கொடுப்பான், அதுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று கொடுப்பான், காப்பி கொடுப்பான். யானை காப்பி குடிச்சா ரொம்ப சந்தோஷமாக குடிக்கும், அதை எடுத்து அப்படி கொடு, ஏதோ ஒன்று கொடுப்பான், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று, அது சாப்பிடாத ஒன்று ஐட்டம் கொடுப்பான், அது குஷியாக இருக்கும். அது என்ன புரிஞ்சுக்கும், நாம் சைக்கிளை தொட்டால் இவன் நமக்கு ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு கண்டுபிடிச்சி துதிக்கையால் சைக்கிளை தொடும், உடனே ஒரு காப்பி கொடுப்பான். ஓ நாம் இதை தொட்டால் இவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இன்னொரு தடவை தொடும். இப்படி ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். ஒரு நாள் இவன் ஓட்டுவான், அப்புறம் அந்த யானையை அதில் உட்காரு அப்படிமா, அது செய்யாது, பயப்படும், ஐயோ உழுந்துருவோமே அப்படின்னு தொடாது. ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவான், இதில் உட்காரு 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 உட்காரு, யானை கேட்காது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, யானையை பார்த்து, வேறு நீ இதில் உட்காந்துட்டா உனக்கு லட்டு கொடுப்பேன், நீ இதை ஓட்டலை அப்படின்னா, இந்த வார்த்தையை கவனிக்கணும், உன்னோட பேச மாட்டேன்பான். யானையோடு அவன் பேசிக்கிட்டு இருக்கான்ல, இனிமே உன்னோட பேச மாட்டேன்பான். அந்த என்டையர் சர்க்கஸ்லேயே யானைக்கு ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். இப்போ இவனு பேச மாட்டேன் அப்படின்னா அது தனிமையில் வாடணும், அது பரிதாபமாக அவனை பார்க்கும், இவனுக்கு பிடிக்கலை,
நாம இவன் சொன்னதை செய்யலைன்னா இவனும் நம்மகிட்ட பேச மாட்டான் அப்படின்னு மெதுவாக அந்த சைக்கிளை தொட்டு பார்க்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கும், ஒரு ரெண்டு மூணு தடவை விழும். சார், 6 மாதம் கழித்து ஒரு நாள் அந்த யானை சைக்கிளை ஓட்டிடும். தனக்கு ஸ்நான பிராப்தி இல்லாத சைக்கிளை ஒரு யானையால் ஓட்ட முடியும் என்றால் அறிவுள்ள மனிதனால் பரீட்சைகளை பாஸ் பண்ண முடியாதா? முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் முடியாதது என்ன? முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றியின் விதை. முயற்சியும் பயிற்சியும் தான். பயிற்சி திருப்பி 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 ட்ரெயின் பண்ணிக்கணும், ட்ரைனிங். முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றியின் விதை. நீ முயற்சி இல்லாதவர்களும் பயிற்சி இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதாக வரலாறு கிடையாது. முயற்சி பண்ண எத்தனை முறையானாலும் பரவாயில்லை, பயிற்சி எடுத்துக்கோ, கண்டிப்பாக நீ ஜெயிக்கலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் யாராவது பதில் சொன்னேன், நான் சொல்கிற க்வெஸ்சனுக்கு யாராவது பதில் சொன்னேன், உங்கள் பிரின்ஸிபால்கிட்டேருந்து 100 ரூபா வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இப்போ 100 ரூபா கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் யார்ட்டையும் வாங்கி கொடுத்தா தான் உண்டு, அதனால தான் சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து பதில் சொல்லணும், ஒருத்தர் தான் வரணும் மேடைக்கு, தைரியமாக வரணும். வீட்டில் படித்த விஷயம் பரீட்சை ஹாலில் ஏன் மறந்து போகிறது? வீட்டில் படித்த விஷயம், நன்றாக தெரிந்த விஷயம் பரீட்சை காலுக்கு வருகிற போது ஏன் மறந்து போகிறது? இந்த கேள்விக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவீங்களா? ஒருத்தர் எந்திரி உட்கார்ந்துருந்தா முடியாது, எந்திரிச்சு மேடைக்கு வா. ஏன் சேச்சு உட்கார் 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 மைக் இருக்க சொல்லு. ஆக்சுவலாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாததுனால தான் நம்ம அதாவது படித்த அடுத்த செகண்டே வந்து ஐ ரீடிங் பண்ணணும். அந்த ஐ ரீடிங் பண்ணாமல் படித்ததை வந்து திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு தடவை மட்டும் படித்தா அது கண்டிப்பாக மறந்து போயிடும். நல்லா தெரியுதுப்பா அவனுக்கு பரீட்சையில் படித்த வீட்டில் படிச்சிருக்க தெரியுது. பரீட்சை காலில் வரும்போது அது மெமரிக்குள்ளேயே வரமாட்டேங்குது, ஏன்றது தெரியுமா? ரீசன் ஏன்னா வந்து ஹாஃப் அன் ஹவர் போகிறது நம்ம பிரெயின் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நம்ம படிக்கிறதுலாம் வந்து லெஃப்ட் பிரெயினில் தான் சேவ் ஆகும். அப்போ அதை கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு தடவைக்கு 2-3 தடவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம கைக்கு வந்து தெரியும் இதுதான் வரும் அப்படின்னு. அதாவது யூ ஆர் ட்ரைங் ஃபார் த ஆன்சர், யூ ஆர் நியரிங் டு த ஆன்சர், பட் திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். சார் சாரி சார், வேற யாராவது ஒருத்தர், தேங்க்யூ. திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஐ வாண்ட் டு ரெக்டிஃபை மை செல்ஃப். This is answer, but this is not the correct answer. Sir, பயந்தா சார். நீ சொல்றது வந்து ஒரு 50% வந்துட்ட. இந்த பயம் என்பது எப்படி பாதித்து அந்த பரீட்சையை எழுத விட மாட்டேங்குது? தெரிஞ்ச விஷயத்தை எழுத விட மாட்டேங்குது சார். படபடப்பு, ஒரு பதற்றம், அதுக்கப்புறம் தடுமாற்றம். சரி, இப்போ 100 ரூபாய்க்கு இந்த தம்பிக்கு 50 ரூபா கொடுக்கலாம். தர சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு. நீ வீட்டில் படிக்க புக்கு இருக்கு, எக்ஸாம் காலில் படிக்க புக்கு இல்லை. ஓ, அதை கொடுத்துட்டா எழுதிருவீங்களோ? நமக்கு வீடு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் எக்ஸாம் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், அங்கே எதுவுமே தோணாது, நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். நீ ட்ரை பண்ணுற, பட் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸ்டாப் திஸ். போது போர் போர் போகிறோம். நான் ஒன்று வேறு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த 50 ரூபான்னு ஒரு பையன் சொல்லலை, பரவாயில்ல ஆன்சர் பண்ணான். நீ முடிஞ்ச உடனே என்னை பார்த்துட்டு போப்பா. இல்லை, டைம் முடிஞ்சு போகுது, உன்னை தெரிஞ்சுக்கோ. கேட்ட உடனே பாஞ்சிக்கிட்டு முதல்ல வராங்க பாரு. அவங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுற அளவுக்கு யோசித்து அப்புறமா வரலாமான்னு நினைக்கிறவங்க வர முடியாது கண்ணு. ஸோ இம்மிடியட்டாக அந்த அந்த விஷயத்தை கேப்சர் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ, குட். உன்னுடைய முயற்சியை வாழ்த்துறேன். இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். நான் எனக்கு ஆக்சுவலாக எஃப்எம் கேட்குற பழக்கம் கிடையாது. காரில் போகும்போது கொஞ்சம் நேரம் எஃப்எம் கேட்பேன். நான் கூட மேடத்தில் கேட்டேன், இங்கே என்னென்ன எஃப்எம் கேட்கும்னு கேட்டேன். இங்கே கோடை எஃப்எம் எடுக்கும், அப்புறம் சூரியன் எஃப்எம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சூரியன் எஃப்எம் வந்து 93.5 அப்படின்னு சொன்னாங்க, கரெக்டா? சூரியன் எஃப்எம் உடைய அந்த வேவ் லென்த் 93.5. ஆச்சா, கோடை எஃப்எம் வந்து 100.5, ரைட்டா? இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சூரியன் எஃப்எம்ல உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டு போடுறாங்க, சூரியன் எஃப்எம்ல உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டு போட்டால் அதை கோடை எஃப்எம் எடுக்குமா? எடுக்காது. கோடை எஃப்எம்ல ஒரு பாட்டு போடுறாங்க, அதை உங்க சூரியன் எஃப்எம் எடுக்குமா?
ஏன் எடுக்கல? வேவ்லெந்த் டிஃபரெண்ட். பாரு அவங்க ஒளிபரப்புற வேவ்லெந்த் இப்படி இருக்கு அப்படின்னா அந்த வேவ்லெந்த் இங்க கேட்ச் பண்ணா எடுத்துரும். இவங்க ஒளிபரப்புற வேவ்லெந்த் இப்படி இருக்கு அப்படின்னா அதை இங்க கேட்ச் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா எடுக்கும். சூரியன் எஃப்எம்ல ஒளிபரப்பு ஆகிறது கோடை எஃப்எம் எடுக்காது, கோடை எஃப்எம்ல ஒளிபரப்பு ஆகிறது சூரியன் எஃப்எம் எடுக்கிறது இல்லை. இதே மாதிரி தான் நீ மைண்ட் படிக்கும் போது வீட்டில் உன் மைண்டோட வேவ்லெந்த் வேற, காமா இருக்கு, நீ வீட்டில் இருக்கிற பயம் இல்லை, பதட்டம் இல்லை, நடுக்கம் இல்லை. இப்போ வச்சுக்கோ மைண்டோட வேவ்லெந்த் ஆல்ஃபா பீட்டா அந்த கணக்கு இருக்கு இல்லையா, அதில் அமைதியான சூழ்நிலையில் அது அமைதியான அலைவரிசையில் இருக்கிறதால நீ படித்தது அப்படியே நிற்கிது. பரீட்சை காலில் படபடப்பு வந்தோடனே இந்த வேவ்லெந்த் ஜிக்ஸாக்காக மாறுது பார்த்தியா, இந்த வேவ்லெந்தில் மூளையில் ரெக்கார்டானது இந்த வேவ்லெந்தில் மூளையில் வராது. நீ வீட்டில் எந்த மனோநிலையில் இருந்தியோ அதே மனோநிலையில் பரீட்சை காலில் உட்கார பழகிட்டேன்னா வீட்டில் படித்த எந்த விஷயமும் பரீட்சை காலில் உனக்கு மறந்து போகாது. இதுதான் சீக்ரெட். நீ என்ன வேவ்லெந்தில் உனக்கு ரெக்கார்டிங் உள்ளே போயிருக்கோ, எப்படி இந்த ஆன்சரெல்லாம் எந்த வேவ்லெந்தில் உள்ளே போச்சோ, ஒரு சமமான மனோநிலையில் பதட்டமில்லாத ரிலாக்ஸ்டு மூடில் உனக்கு எப்படி உள்ளே போயிருக்கோ அதே ரிலாக்ஸ்டு மூடு நீ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருந்தேன்னா கரெக்டாக எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நீ கேஷ் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கலாம். வேவ்லெந்த் சேஞ்சு தான். தனியாக இருக்கும்போது நல்லா பேசுகிற பல பேர் மேடைக்கு வந்தோடனே பேச முடியல, ஒரு படப்படம் வேவ்லெந்த் மாறுது, மூளையோட பிரெயின் வேவ்ஸ் மாறுது, அப்போ அவங்களால அதை பேச முடியாது, மைண்டில் இருக்குது வரல. ஸோ நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் குதிரை கொம்பு இல்லை. நீ வீட்டில் படித்த போது என்ன வேவ்லெந்தில் அமைதியாக படிச்சியோ அதே வேவ்லெந்தில் எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கை நீ பழகிட்ட அப்படின்னா நீ படித்த விஷயங்களை பரீட்சையில் எழுதுவது ஒருபோதும் கஷ்டமில்லை என்பதை கிளியராக புரிஞ்சுக்கோ. நீ டெஃபினட்டாக ஜெயிச்சுடலாம். பரீட்சையில் ஜெயிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. இன்னொன்று கன்விக்ஷன். நீங்கள் காலையில் எந்திரிச்சு படிக்கிறேன்னு நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டில் சொல்வீங்க? இப்போ படி அப்படின்னு வீட்டில் அம்மா சொன்னாலோ அப்பா சொன்னாலோ நீங்கள் என்ன சொல்வீங்க? அம்மா காலையில் படிக்கிறோம்மா, அம்மா காலையில் படிக்கிறோம்மா. அதில் வேறு அம்மாவுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பேன், என்னை மறக்காமல் 4:30 எழுப்பிடுமா, நீ தூங்கிடாதம்மா. உடனே இந்த பிள்ளை இப்படி சொல்லிடுச்சேன்னு அந்த அம்மா 3 மணிக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு ஏஞ்சி, 3:30 ஒரு தடவை ஏஞ்சி, 4:30 ஒரு தடவை ஏஞ்சி, கரெக்டாக 4:30 இந்த பிள்ளை தூங்குதேன்னு பரிதாபம் போட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் தூங்கட்டும் அப்படின்னு அந்த பெத்த மனசு அப்படியே இழகி போய் ஒரு 10 நிமிஷம் விட்டு ஒரு 4:45 உங்களை எழுப்பின உடனே என்ன சொல்வீங்க? இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 15 நிமிஷம் தூங்கிக்கிறோமா. உடனே அந்த பெத்த மனசுக்கு கருவா 10 நிமிஷம் தான் தூங்கணும், 10 நிமிஷம் கழிச்சு அம்மா எழுப்பு நீ எந்திரிக்கணும். சரிம்மா 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பினவொடனே இன்னொரு 15 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 15. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பெத்த மனசு இதெல்லாம் பார்த்துட்டு போய் அது படுத்து அது எந்திரிக்கிறதுக்கு 6:30 ஆகிடும். ஒரு 7 மணிக்கு மேலே உங்களை எழுப்பின உடனே ஒரு ட்ராமா போடுவீங்க பாருங்க. ஏமா என்னை எழுப்பலை, நீ டயத்துக்கு என்னை எழுப்பிருக்க வேண்டியதானே, நான் எழுந்திருக்கணுங்கிறது உனக்கு அக்கறையே இல்லையாம்மா. என்ன அப்போ இந்த சிவாஜி கணேசன்லாம் உங்ககிட்ட தோத்துப்போ என்னமோ ஆக்ட் பண்ணுவீங்க தெரியுமா, என்னமோ ஆக்ட் பண்ணுவீங்க தெரியுமா. ஏமா என்னை முதல்ல என்ன எழுப்ப வேண்டியதானம்மா, ஏதோ இதை பரீட்சையில் பாஸ் பண்ணி அந்தம்மா வெட்டி முறிக்க போகிற மாதிரி நீ என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானம்மா. இப்போ நான் கேட்குறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாம் வைக்கிறது யாரு? அம்மா எழுப்பவனா? அலாம் வச்சா தான் எந்திரிக்கலாமே. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அலாம் செட் பண்ணுறது யாரு? நான். 5 மணிக்கு அலாரம் அடித்தவொடனே திருப்பி அடிக்கிறது யாரு? நான். இதை நான் ஒரு காலேஜில் பேசும்போது பசங்களை பார்த்து கேட்டேன், 5 மணிக்கு எழ வேண்டும் என்று அலாரம் வைத்ததும் நான், அதை திருப்பி அடித்ததும் நான். நான் கேட்டேன், பயிற்சிக்காக கேட்டேன், இந்த 2 நானில் எது நிஜமான நான்? ஒரு தத்துவ கேள்வி. இந்த 2 நானில் எது நிஜமான நான்? அந்த காலேஜ் பசங்க சொன்னாங்க, நான் அவன் இல்லை. இதெல்லாம் வாய்கழிய பேசி தெரியும். 5 மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வச்சதும் நான் தான், 5 மணிக்கு அலாரம் அடித்தவுடனே திருப்பி அடித்ததும் நான் தான். ஏன் நடந்தது, அலாரம் வச்சது யாரு, திருப்பி அடித்தது யாரு அப்படிங்கிற கிளாரிட்டி நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமா? ஏன்னா நான் 100 ரூபாய் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணல, 50 ரூபா தான் செலவாயிருக்கேன், 50 ரூபா இருக்குது பாக்கி இருக்கேன். அலாரம் வச்ச நான் யார், அலாரத்தை திருப்பி அடித்த நான் யார்? இட் இஸ் எ வெரி பிக் டெக்னிக்கல் க்வெஸ்சன், கேன் எனி ஒன் ஆன்சர்? வச்ச நான் யார், திருப்பி அடித்த நான் யார்? யார் இனி வரியா? ஓடி 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 ஓடி, கமான் ரன் மேன், ஓடியா ஓடியா ஓடியா.
மனசாட்சி மனசாட்சி என்ன பண்ணுச்சு வச்சுதா நிறுத்துச்சா நிறுத்துச்சு நிறுத்தினது மனசாட்சி அப்ப வச்சது நம்ம வைக்கிறத கரெக்டா நாம டைமுக்கு எந்திரிச்சு கண்ணு 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 நீ மனசாட்சி நிறுத்துச்சுங்கிறேன் அப்ப நிறுத்த வச்சது மனசாட்சிக்கு அண்ணனா அதுக்கும் மனசு அதுவும் மனசு ஆ கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் அதுவும் மனசு இதுவும் மனசு யூ ஆர் நியரிங் டு தி ஆன்சர் ஆனா அதுவும் மனசு இதுவும் மனசு அது என்ன மனசு இது என்ன மனசு அது சாதிக்கிற மனசு இது அதாவது நீ பேசுற இன் எ லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்ற கேன் யூ கிவ் மீ த டெக்னிக்கல் ஆன்சர் வச்ச மனசு என்ன திருப்பி அடிச்ச மனசு என்ன அப்படிங்கறத யாராவது டெக்னிக்கலா ஆன்சர் பண்ண முடியுமா என்னோட எதிர்கால மனசு நான் ஃபியூச்சரை நினைக்கிற மனசு வந்து அலாரம் வச்ச மனசு காலையில் ஆஃப் பண்ணது வந்து இப்போ என்னோட நிகழ்கால மனசு மைண்டில் அப்படி கிளாஸிஃபை பண்ண முடியுமா எதிர்காலத்தை நினைக்கிற மனசு நிகழ்காலத்தை நினைக்கிற மனசு என்ன முடியாது பேசிக்கலாம் முடியாது வேறு ஏதாவது எனி அதர் ஆன்சர் அலாரத்தை வச்ச மனசு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற மனசு ஆனால் அலாரத்தை ஆஃப் பண்ண மனசு சோம்பேறியான மனசு நீ சொல்கிறது மனசோட உணர்ச்சி நிலையை சொல்கிற இதுக்கு வந்து சைக்காலஜியில் ஒரு பேர் இருக்குது பட் அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருடைய வயது இது இல்லை ஒருவேளை அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாமல் கூட இருக்கலாம் பட் உங்கள் முயற்சியை நான் பாராட்டுறேன் வாழ்த்துறேன் பட் இதை நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ 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 ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் எனக்கு அவங்க சரியாக சொல்லணுங்கிற அக்கறையே கிடையாது ஒன்று தெரிஞ்சுக்கங்க சரியான விடை சொல்லு என்று கேட்பதற்கு உங்கள் பரீட்சை பேப்பரை திருத்துகிற ஆசிரியர் நான் அல்ல நன்றாக கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கையை திருத்துகிற ஆசிரியராக நான் இருக்க விரும்புகிறேனே ஒழிய உங்கள் பரீட்சைத்தால் திருத்துகிற ஆசிரியர் நான் இல்லை ஆனால் நீ சரியாக சொல்லாடி நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் சரியாக சொல்ல வைக்கிற வரைக்கும் என் வேலை இருக்கு இல்லையா இப்போ நான் சொல்ல போகிறது கவனிங்க ரெண்டு மேஜர் கிளாசிஃபிகேஷன் மைண்டில் இருக்குது இதை தவறும் நிறைய உள்ளே இருக்குது அதெல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது சைக்காலஜி படித்தா தான் புரிஞ்சிக்க முடியும் பட் ரெண்டு மேஜர் கிளாசிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட் ரெண்டு இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ வேலை செய்யும் கான்ஷியஸ் மைண்டு எப்போ வேலை செய்யும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கிளாஸ்லேயே தூங்குறீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம எல்லாருமே முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் முழிச்சிக்கிட்டு இருக்கிற போது நம்ம ஒர்க் பண்ணுற மைண்ட் இருக்கு இல்லையா தட் இஸ் கால்டு கான்ஷியஸ் மைண்ட் இதுக்கு நிறைய கொள்கை உண்டு நிறைய விவரம் உண்டு எந்திரிக்கணும் காலம்பரம் எழுந்திரிச்சு படிக்கணும் படிக்காட்டி வீணாக போயிடுவோம் நம்ம வந்து ஃபெயிலாக போயிடுவோம் ஃபெயில் ஆகிட்டா அப்பா திட்டுவார் அம்மா எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்ட் இப்போ விழிச்சிருக்கிற நிலையில் இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய ரெக்கார்டு இருக்கும் அது உள்ளே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது கான்ஷியஸ் மைண்டில் இருக்கலாம் கிழிச்சான் படித்து பெருசாக வெட்டியை முறிக்க போகிறமாக்கோம் பேசாமல் சோம்பேறியாக தூங்கலாம் இந்த ஐடியா கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் ஏன்னா உங்கள் சித்தப்பண்ண ஒரு ஆள் படிக்காமையே பல கோடி சம்பாதிச்சிருப்பான் நம்ம அப்பா படித்து குமாஸ்தாவை உட்காந்து 100 ரூபாய் கடன் வாங்க கஷ்டப்பட்டுருப்பான் இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டீங்க உங்கள் சித்தப்பாட்ட சொல்ல மாட்டீங்க மைண்டுக்குள்ளே படித்து கிழிச்ச அப்பம் வேஸ்ட்டு படிக்காத சித்தப்பன் டாப்பு எது மைண்டு சொல்லும் உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று சொல்லும் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் தட் இஸ் கால்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் அது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன இருக்குங்கிறது கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது கான்ஷியஸ் மைண்டு என்ன நினச்சாலும் அதை பற்றி சப்கான்ஷியஸ் மைண்ட் கவலைப்படாது அது தனியாக ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் அது அதுக்கு ஒரு வித்தியாசமான குவாலிட்டி 99.9% தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிற போது நமக்கு வேலை செய்வது கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் உறங்க தொடங்கிய பிறகு எழுந்து உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ சொல்லட்டுமா அலாரம் வைத்தது கான்ஷியஸ் மைண்ட் அலாரத்தை திருப்பி அடித்தது சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் வாழ்வில் கான்ஷியஸ் மைண்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வெற்றி பெற முடியும் என்றால் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வெற்றி பெற முடியும் என்றால் நீங்கள் தோல்வி அடைவதை தவிர வேறு வழி இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ வந்தது இன்னைக்கு வந்தது இல்லை நீங்கள் உங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது வந்தது உங்கள் அம்மா ஒன்று கேட்டிருப்பாங்க உங்கள் அம்மா ஒரு தாட் உள்வாங்கியிருப்பாங்க அதை தேங்கன்னு அப்படியே போய் உங்கள் உள்ள உட்காந்து உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சின்ன குழந்தை 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஈகோ கிடையாது ஈகோ இல்லாத போதும் நிறைய விஷயம் உள்ளே போய் விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஈகோவே இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே சில விஷயம் வந்து உட்காந்துக்கும் இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும் 3 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈகோ வரும் ஈகோ வந்ததுக்கப்புறம் தான் கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது எனக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு இதை சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணுவான் குழந்தைய அப்படி படுக்க வச்சுட்ட மாதிரி பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு ஒரு ஆழ்நிலை தூக்கத்தை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே கிளறி 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 எடுத்து பார்த்தா பல பேருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் குப்பை தொட்டி எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கும் இப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் என்னுடைய கான்ஷியஸ் மைண்டு என்ன நினைக்குதோ
சப்கான்ஷியஸ் மைண்டோட தாட்டை தாண்டி ஜெயிக்கக்கூடிய பலத்தை பில்டப் பண்ணிட்டா நீங்கள் வெற்றி பெறுவது என்பது சுலபம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு போகிறேன். இங்கே டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தையை டேம் பண்ணணும், நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கும், குழந்தையை டேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா 12 வயசு 14 வயசில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 12-14 வயசில் உங்கள் பிள்ளைங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் 4-5 வயசு மடியில் போட்டு தட்டி தூங்க வைக்கிறீங்க பாருங்க, அந்த மடியில் போட்டு தூங்கும்போது தூங்க தொடங்கிய பிறகு எவ்வாறு கவனிங்க, உங்கள் குழந்தைகள் தூங்க தொடங்கிய பிறகு நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் மந்திரச்சொல். அரகுற தூக்கத்துக்கு அந்த பையன் அப்படியே போவான், நீ ரொம்ப நல்ல பையன், அம்மா பேச்ச கேட்ப, அப்பா சொன்னால் நீ நல்லா இப்படியே அதை கேட்டு நடப்ப, நீ ரொம்ப ஒழுக்கமாக இருப்ப, அந்த தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அரை தூக்கம் அந்த கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த மனசில் போகும் பாருங்க, அதை ஒரு நாளும் அழிக்கவே முடியாது. எல்லா பேரண்ட்ஸும் பின்னாடி வந்து என்கிட்ட வருத்தப்படுறாங்க, நான் சொல்கிறத என் பையன் கேட்கல, நான் சொல்கிறத என் பொண்ணு கேட்கல. உங்கள் குழந்தைகள் 4 அல்லது 3 வயதில் தூங்க போன போது அவர்களுக்கு நீங்கள் என்னென்ன சொன்னீர்களோ அவை அனைத்தும் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகும். ஒன்று சொல்லட்டுமா, இங்கே பசங்க இருக்கிறீங்க, 16-17 வயசில் பசங்க கொஞ்சம் பம்பு பண்ணுவீங்க, வீட்டில் கொஞ்சம் தேவையில்லாத பம்பெல்லாம் பண்ணுவீங்க, உங்கள் அப்பா கவலைப்படுவார், என்ன சொல்வார், நான் சொன்ன அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான், ஏன் அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான், வருத்தத்தோடு அம்மா கிட்ட சொல்வார், இந்த பயப்பாரு அவன் இஷ்டத்துக்கு சுற்றுறான், சிகரெட் பிடிக்கிறானா யாரோ சொல்கிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அம்மாட்ட சொல்லுவார், நீ சொல் அந்த பயலுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல். ஏன் அப்பா நேராக சொல்கிறது, அம்மாட்ட சொல்லுவார் நீ சொல்லு அப்படின்னு. அதை அம்மா கேட்பான், ஏன் நீங்களே சொல்கிறது, ஏன் தெரியுமா, அந்த அம்மா அதை சத்தமாக சொல்கிறாங்க, இவர் சொன்னால் அவன் கேட்க மாட்டாங்கிறதுல அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், எப்படிப்பட்ட தாய் பாருங்க, அது சொல்லுவான் நீங்களே சொல்கிறது அப்படின்னு. அப்போ எல்லா அப்பாவும் ஆம்பளையும் வெக்கம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லலாம், அறிவில்லாமல் பேசாத, நீ சொன்னால் அவன் கேட்பான், நான் சொன்னால் கேட்க மாட்டான். இதை எல்லா அப்பாவும் சொல்லுவான், நீ சொன்னால் அவன் கேட்பான், நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஏன் சார் பையன் அம்மா சொன்னால் கேட்பான், பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, சின்ன குழந்தை 2-3 வயசு இப்படி தொட்டியில் இருக்கும் இல்லை கையில் இருக்கும், அம்மா தாய்ப்பால் கொடுப்பாங்க, அடுத்து பால் கொடுத்துட்டு இப்படி தோளில் போட்டு இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஒரு அரை தூக்கம் அந்த குழந்தைக்கு வரும். அப்போ குழந்தை என்ன பண்ணு தெரியுங்களா, தாயாருடைய முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும், தன்னுடைய அம்மாவுடைய முகத்தை எப்படி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கும், காதில் லோலாக் போட்டிருப்பாங்க அம்மா, அந்த காது லோலாக்கை பிடிச்சி இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டும், அம்மாவுடைய காதில் இருக்கிற லோலாக்கை இப்படி இப்படி ஆட்டும், படுத்துக்கிட்டே அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அந்த லோலாக்கை பிடிச்சி ஆட்டும். இப்போ கூட ஒரு டிவி விளம்பரத்தில் விஜய் அவங்க ஆத்தா லோலாக் ஆட்டுறான் பார்த்துருக்கேன், ஒரே ஒரு வித்தியாசம், குழந்தை விவரம் இல்லாமல் ஆட்டும், இவன் 2 கோடி வாங்கிட்டு ஆட்டுவான், சும்மா ஆட்டுவான், என்னமோ பண்ணிட்டு போகிறான் விடு நம்ம விஷயத்துக்கு வா. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பெரிய ரகசியம் அது. இப்போ அந்த குழந்தை தூங்க போகும்போது அந்த அம்மாவுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு தூங்க போகிற காலத்தில் அந்த குழந்தை சைக்காலஜியில் சொல்கிறான், சப்கான்ஷியஸ் மைண்டை கமாண்ட் பண்ணக்கூடிய வாய்ஸ் எதுன்னு கேட்டால், குழந்தை தூங்க போன போது தாய் உச்சரித்த குரல். கர்ப்பத்திலேயே இருக்கும்போது தாய் குழந்தையோடு பேசலாம், தன்னுடைய குழந்தையோடு பேசிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை கேட்கும், அப்போ தாயாருடைய வார்த்தையை அந்த குழந்தையால் மீற முடியாது. நான் இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸுக்காக சொல்கிறேன், உங்கள் குழந்தைய 12-14 வயசில் சொன்னதை கேட்கலன்னு வருத்தப்படாதீங்க, 2-3 வயசில் நீங்கள் அக்கறை எடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சிறந்த பிள்ளைகளை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை தயவு செய்து மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது வேற விஷயம். உங்களுக்கு நான் சொல்ல வந்த மெசேஜ், கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்டில் சோம்பேறித்தனமாக தூங்குங்கிற தாட் இருக்கு, கான்சியஸ் மைண்டில் எந்திரிச்சு படி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஜென்ரலி சப்கான்சியஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்சியஸ். சப்கான்ஷியஸ் மைண்ட் மோர் பவர்ஃபுல், அது உள்ளேந்து எல்லா வேலையும் செய்யும். ஸோ அதில் நீ சோம்பேறியாக இருக்கணும், தூங்கணுன்ற ஆசை இருந்தால் யாராலும் மாற்ற முடியாது. இப்போ ரொம்ப டெக்னிக்கலாக பேசினேன், இப்போ ரொம்ப சாதாரணமான விஷயம் பேசுகிறேன், இந்த வயசுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் பேசுகிறேன். ஜென்ரலி 14-15-16 வயசில் உங்கள் மனசில் ஓடக்கூடிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பர்சனாலிட்டி, ஆம் ஐ லுக்கிங் குட், நான் அழகாக இருக்கிறேனா, இது வந்து $1,000,000 க்வெஸ்டின், எல்லா ஆம்பளை பையனுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் மனசில் ஓடுற க்வெஸ்டின், நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம். இந்த தாட் இல்லாதவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், நான் சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை சார் சும்மா நீங்கள் சொல்கிறீங்கன்னு. இப்போ சொல்லட்டுமா, கண்ணாடி முன்னாடி போய் நின்று மூஞ்சியை பார்த்துட்டு அப்படி பார்த்தோன்னு உடனே திரும்பி வந்தவங்க எத்தனை பேர், இந்த மூஞ்சி அப்படி பார்த்துட்டு காக்கா மாதிரி இப்படி தலையை சாய்ச்சி ஓட்டுறவங்க, அப்புறம் மறுபடியும் இந்த ஆண்டை ஒரு பக்கம் சாச்சு அப்படின்னு பார்த்து, ஏன் இத்தனை ஆங்கிளில் நம்ம மூஞ்சியை பார்க்குறோம், இத்தனை ஆங்கிளில் ஏன் பார்க்குறோம், எந்த ஆங்கிள்லையாவது அழகாக இருக்க மாட்டோமான்னு ஒரு ஆசை.
அது எல்லா ஆங்கிள்லயும் ஒரே லட்சணம் தான். ஆனாலும் நம்ம இப்படி திருப்பி பார்க்குறோம் அப்படி திருப்பி பார்க்குறோம், ஒரு அழகாக இருக்க மாட்டோமா? ஏங்க 14-15 வயசில் உங்கள் மனசில் இந்த ஐடியா இல்லைன்னு சொல்லுங்க, நான் பேசுறது நிறுத்திடுறேன். ஆம் ஐ லுக்கிங் குட், நான் அழகாக இருக்கிறேன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லாத பிள்ளைங்க பசங்க இருக்க முடியாது. தம்பி இன்னைக்கு நீ பேச்ச கேட்டிருக்கிற, நான் அகங்காரமாக பேசுறேன்னு நினைக்காத. என் பேச்சை கேட்பதற்கு முன்பு நீ எப்படி இருந்தாயோ, என் பேச்சை கேட்பதற்கு முன்பு நீ எப்படி இருந்தாயோ அப்படியே என் பேச்சை கேட்பதற்கு பின்னும் நீ இருந்தால் நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தம் இல்லை. என் பேச்சை கேட்பதற்கு முன்பு நீ எப்படி இருந்தாயோ அப்படியே என் பேச்சை கேட்ட பிறகு நீ இருந்தால் நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தம் இல்லை. உனக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படவில்லை என்றால் நான் பேசுவதால் பயன் இல்லை. ஒரு நல்ல கிளியரா புரிஞ்சுக்கோ, நான் அழகா இருக்கிறனா இல்லையாங்கிற காம்ப்ளெக்ஸ் இல்லாத பையன் கிடையாது, பொண்ணு கிடையாது. கண்ணுங்களா, டிவியில் வர்ற விளம்பரத்தில் அதிக விளம்பரம் என்ன விளம்பரம் தெரியுமா? கிரீம் விளம்பரம், கிரீம் விளம்பரம். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை மூஞ்சி அப்படி மூடியுது, ஒரே நூலில் சிகப்பழ. அந்த விளம்பரம் பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ் வரும், ஒரே நூலில் சிகப்பழ் அட்ரஸ் செருப்பாளன். ஏன் சிவப்பா இல்லை செத்து போடுவோமே, நான் கருப்பா இருந்தா மட்டமா? ஏன் கருப்பா இருக்கிறோம் மனுஷன் இல்லையா? இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய விஷயம் வந்து தெரியுமா? தோல் வெள்ளையா இருக்கணும், தோல் சிவப்பா இருக்கணுங்கிறது ஒரு மோசமான ஒரு அபிப்பிராயம். மனிதர்கள் எல்லோரும் மரியாதைக்குரியவர்கள், எல்லோரும் வணங்கத்தக்கவர்கள், எல்லோரும் பாராட்டத்தக்கவர்கள். இதில் நிறத்தால் ஒருவரை மதிப்பதோ அவமதிப்பதோ பாவத்தில் பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். What nonsense it is! தம்பி, வெள்ளையா இருந்தாலும் புகழடைய முடியும், வெள்ளையா இருந்தாலும் தேசத்துக்கு நல்லது பண்ண முடியும், கருப்பா இருந்தாலும் தேசத்துக்கு நல்லது பண்ண முடியும். வெள்ளையா இருந்து புகழ் பெற்றார் பண்டித ஜவஹர்லால் நேரு, கருப்பா இருந்து சேவை செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். நான் இன்று உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன், உன் நிறத்தை பற்றி எப்போதும் தாழ்வு மனப்பான்மை அடையாதே. நீ கருப்பா இருக்கிற என்று வெட்கப்படாதே, அது உனக்கு அவசியம் இல்லாத வேலை. இந்த உலகத்தில் நான் கருப்பாய் இருக்கிறேன் என்றால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. என் அருமை குழந்தைகளே, நீ கருப்பாய் இருந்தாலும் உன் தாயும் தகப்பனும் கழனியில் வெயிலில் உழைத்தவன் என்று பொருள். உழைத்தவன் பரம்பரை என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒழிய ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்திருக்கிறீங்க, பின்னாடி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போறீங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வசதியை பற்றிலாம் சொன்னாங்க, உலக தரம் வாய்ந்த கல்லூரிகளுக்கு நிகராக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான கல்வி நிறுவனம். நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் அப்பா விவசாயியாக இருக்கலாம். ஏன் இங்கே வந்திருக்கிற யாராவது ஒரு அப்பா செருப்பு தைக்கிறவா இருக்க மாட்டாரா? நெசவு ஓட்டுறவராக இருக்க மாட்டாரா? மாடு ஓட்டுறவராக இருக்க மாட்டாரா? வண்டி எழுக்கிறவராக இருக்க மாட்டாரா? இருக்கக்கூடாதான். தம்பி, நம்ம அப்பா சாதாரண ஏழையா விவசாயியா பாமரனா இருந்தா நீ தலை நிமிந்து உட்காரு. நீ படித்தவன் பிள்ளை இல்லைங்கிறது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. முதல் தலைமுறையா படிக்க வந்திருக்கிற மானமுடைய மனிதன் என்று நீ பெருமைப்படும். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவருடைய பார்லிமெண்ட்ல பேச வராரு. அவங்க அப்பா செருத்து வச்சவர், அவங்க அப்பா செருப்பு நிறைய உடல் வேலை பார்த்தவர் அவங்க அப்பா. இதை பார்லிமெண்ட்ல ஒரு உறுப்பினர் கிண்டல் அடிச்சுட்டான். என்ன சொன்ன தெரியுமா? அப்ரஹாம் லிங்கனை பார்த்து, மிஸ்டர் லிங்கன், நீ என்னமோ இன்னைக்கு ஜனாதிபதி ஆயிட்டேன்னு ரொம்ப பெருமையா பேசவானா, உங்க அப்பா தச்ச செருப்பு என் காலில் கிடக்குதுறான். எவ்வளவு கிண்டல், உங்க அப்பன் தச்ச செருப்பு என் காலில் கிடக்குதுன்னா நீ செருப்பு தைக்கிறவன் பிள்ளைன்னு கேள்வி பண்ணான். வேற எவனா இருந்தாலும் வெக்கப்படுவான், ஐயோ செருப்பு தைக்கிறவன் பிள்ளைன்னு சொல்லிட்டானேன்னு. லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என் தந்தை இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன, இன்னும் அவர் தைத்த செருப்பு கிழியாமல் உங்களுக்கு பயன்படுகிறது என்றால் அவர் இறந்து பல வருடங்களான பிறகும் அந்த செருப்பு கிழியாமல் பயன்படுகிறது என்றால் அவர் எவ்வளவு நேர்த்தியான செருப்பு தொழிலாளி என்று தெரிகிறதா? அப்பேற்பட்டவருக்கு மகனாக பிறந்தது நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் எவ்வளவு கெட்டிக்காரன் வந்து அப்படி செருப்பு வச்சிருப்பான், இத்தனை வருஷம் ஆகி அந்த செருப்பு கிழி இல்லைல்ல. அப்போ அப்பேற்பட்டவருக்கு நான் புள்ளியா பிறந்திருக்கேன் மகிழ்ச்சியாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க என்ன. நண்பருக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், இப்போதும் உங்கள் செருப்புக்கு